அனைத்து மருத்துவமனைகளிலும் பேரிடருக்கு தேவையான படுக்கை வசதிகள், மருந்து கையிருப்பு, ஆக்சிஜன் இருப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் மாக்டில் மூலம் கண்காணிக்கப்படவிருக்கிறது. சென்னையில் நானும் துறையின் செயலாளரும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையை 10ஆம் தேதி காலை 9 மணிக்கு பார்வையிட்டு நான் ஏற்கனவே சொன்ன இந்த மருத்துவ கட்டமைப்புகள் உறுதிப்படுத்தப்படவிருக்கிறது. மற்றபடி 10, 11 ஆகிய 2 நாட்களிலும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் ஆங்காங்கே அந்த மாவட்ட எல்லைகளுக்குள் இருக்கிற மருத்துவமனைகளில் இது போன்ற மருத்துவ கட்டமைப்புகளை உறுதிப்படுத்தவிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்பொழுது த ஓல் ஜினோமிக் சீக்வன்சிங் என்று சொல்லக்கூடிய மரபணு பரிசோதனை மையம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் ரூபாய் 4 கோடி செலவில் DPH வளாகத்தில் திறந்து வைக்கப்பட்டது. அந்த அமைப்பின் மூலம் உடனுக்குடன் இந்த கொரோனா பாதிப்பு அது எத்தகையது, அதற்கான வீரியத்தன்மை போன்ற பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக ஆராயப்பட்டு வருகிறது. அதேபோல் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தொடர்ந்து ஒன்றிய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை ஏற்று கடந்த ஓராண்டு காலமாகவே சென்னை, கோவை, மதுரை, திருச்சி போன்ற பன்னாட்டு விமான நிலையங்களில் வெளிநாடுகளிலிருந்து வருகிற பயணிகளிடத்தில் 2% ரேண்டம் பரிசோதனை என்கின்ற வகையில் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 1 மாதத்திற்கு முன்னால் வரை இந்த 4 பன்னாட்டு விமான நிலையங்களிலும் 2-3 நாளைக்கு ஒரு பாதிப்பு என்கின்ற அளவிலே தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது தினந்தோறுமான பாதிப்பு ஒரு 10-20 என்கின்ற அளவில் உயர்ந்திருக்கிறது. எனவே வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களுடைய அந்த 2% பாதிப்புகளிலேயே 10-20 பேர் என்கின்ற அளவில் இருப்பதால் இன்னமும் கூடுதல் சதவிகிதம் RT-PCR பரிசோதனைகளுக்கு உட்படுத்தலாமா என்கின்ற அந்த செய்தியையும் ஒன்றிய அரசிடம் கேட்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாது தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2வது அலையின் போது பெரிய அளவில் ஆக்சிஜன் தேவை இருந்தது, படுக்கைகளின் தேவையும் பற்றாக்குறையாக இருந்தது. அவையெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இப்பொழுது தன்னிறைவு பெற்று விளங்குகிறது. குறிப்பாக இதே கோவையிலே கூட ESI மருத்துவமனையில் 1000 படுக்கைகள் இப்பொழுது இந்த கொரோனா சிறப்பு சிகிச்சைக்கு தயார் நிலையிலே இந்த ESI மருத்துவமனையில் இருக்கிறது. அதேபோல் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் 100க்கும் மேற்பட்ட படுக்கைகள் இந்த கொரோனாவுக்கென்று சிறப்பு சிகிச்சைக்கு தயார் நிலையில் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதிலும் ஆக்சிஜனை பொறுத்தவரை 24,061 ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்களும் 260 PSA பிளான்ட்களும் 2067 மெட்ரிக் டன் அளவுக்கு ஆக்சிஜன் சேமிப்பு திறன் கொண்ட அந்த அமைப்பும் இங்கே தயார் நிலையில் இருக்கிறது. எனவே ஆக்சிஜனாக இருந்தாலும், படுக்கைகளாக இருந்தாலும், மருந்து கையிருப்பாக இருந்தாலும் 100% இங்கே முழுமையாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்பொழுது ஒரு 4000 பேர் அளவுக்கு தினந்தோறும் RT-PCR பரிசோதனைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. நடைபெற்ற கூட்டத்திலும் கூட ஒன்றிய அமைச்சர் அவர்கள் RT-PCR பரிசோதனைகளை இந்தியா முழுமைக்கும் சற்று கூடுதலாக ஆக்கலாம் என்கின்ற வகையில் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். எனவே மருத்துவமனைகளில் ஏதாவது அறிகுறிகளுடன் சளி தொல்லை, இருமல், தொண்டைவலி, காய்ச்சல் போன்ற பாதிப்புகளுடன் வருபவர்களை RT-PCR பரிசோதனைக்கு உட்படுத்திட வேண்டும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தி இருக்கிறோம். எனவே அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி 4000 பரிசோதனைகள் என்பது விரைவில் ஒரு 11,000 பரிசோதனைகள் வரை உயர்த்தலாம் என்கின்ற வகையில் அந்த பணிகளும் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே எல்லாவற்றையும் கடந்து இப்பொழுது பெரிய அளவில் முன்பெல்லாம் அந்த டெல்டா பிளஸ் என்கின்ற அந்த பாதிப்புகள் வருகிற போது
ஒரு ஊரில் ஒருவருக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அந்த தெரு முழுக்கவும் பாதிப்பு, ஊர் முழுக்கவும் பாதிப்பு, வீடு முழுக்கவும் பாதிப்பு என்கின்ற அளவிலே இருந்தது. அதைத்தான் நாம் கிளஸ்டர் என்று சொல்வோம். ஆனால் இப்பொழுது அந்த நிலை இல்லை. கிளஸ்டர் பாதிப்புகள் இல்லாமல் ஒரு கல்லூரியில் ஒருவருக்கு பாதிப்பு ஏற்பட்டால் உடனே ஒரு 50-60 பேருக்கான பாதிப்பு என்கின்ற அளவில் அப்பொழுது இருந்தது. இப்பொழுது அந்த மாதிரி இல்லை. இண்டிவிஜுவல் பாதிப்பு தான் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே பெரிய அளவில் நாம் அச்சப்பட தேவையில்லை என்றாலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது என்பது அவசியம். ஏற்கனவே திருப்பூரைச் சேர்ந்த ஒருவர் கொரோனா பாதிப்பினால் மரணமடைந்தார் என்கின்ற செய்தி அதிர்ச்சியை தந்தாலும் அவருக்கு இணை நோய்கள் இருந்தது.